வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக பிரம்மச்சரிய பயணத்தில் 4வது நாள் வந்துட்டோம். வேக வேகமாக நாட்கள் போகிறதே தெரியல, வேகமாக போயிட்டுருக்குறோம். நீங்கள் இமேஜின் பண்ண முடியாது, டக்குன்னு பார்த்தா 20வது நாள், 30வது நாள்னு வேகமாக வந்துடும். சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் ஒரு விஷயத்தை வந்துங்க தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க, நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்குற இந்த வாழ்க்கை நிரந்தரமானதானா இல்லை, வெரி அன்ஸ்டேபிள் ஆச்சுங்களா. ஒரு ஒரு நாளும் இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா இன்றைய தினம் நமக்கு கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இன்றைய தினத்தை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும் ஆச்சுங்களா. ஏன்னா ஒரு ஒரு நாளையும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம்ன்ட்டு போயிட்டே இருந்தா அந்த இடத்துல ஒரு முடிவே இல்லை. நாம் ஆல்ரெடி வந்து அருணகிரிநாதர் கதை சொல்லியிருப்போம், அவர் வந்து வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு பெண்கள் மேலே அபரிமிதமான அன்பு வச்சு எல்லாத்தையும் இழந்து எதை இழக்கிறாரு, உடலில் இருக்கும் அனைத்து ஆற்றலையும் இழந்து பூராமே இழந்தாச்சு. அவர்கிட்ட இருக்கிறதுன்ட்டு ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் போய் மலையிலேருந்து குதிச்சு இறந்துடலாம்னு நினைக்கும் போது முருகர் வந்து சும்மாயிரு அப்படின்னு சொன்னாருங்களாமா. சும்மாயிருன்னு அவர் சொன்னதை கேட்டு சும்மாவே இருந்தாராமா, உணவில்லை, ஒன்றுமே பண்ணல, கண்ணை மூடி சும்மாவே இருந்தார் சில வாரங்கள். ஆக ஆக அவர் சித்தராகவே மாறிட்டார். உடலில் தொழுநோய், நடக்க முடியாத அளவு பல்வேறு குறைபாடுகள், ஆனால் எல்லாமே தன்னை இறைவனிடம் ஒப்படைக்கும் போது பிரம்மச்சரியத்தில் தண்ணீர் கூட குடிக்காமல் அப்படி இருந்திருக்காரு அப்படின்னு கதைகளில் வரும் ஆச்சுங்களா. அதுக்காக நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு நினச்சிக்க வேண்டாங்க. நமக்கு இருக்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல, நம்ம இன்னும் அந்தளவுக்கு மோசமான ஸ்டேஜ் ஆயிரல, ஸ்டார்டிங்கில் இருக்கோம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நிலையற்ற வாழ்க்கை ஆச்சுங்களா. யார் நான் என்னென்னா அடுத்தவர்களிடம் வந்து நம்முடைய உயிரை கொண்டுட்டு போய் சொருகாதீங்க, புரிஞ்சுதுங்களா. காதல், காமம், நட்பு, பாசம் இதெல்லாம் நமக்கு நம்ம வந்து போய் சிக்கிக்கொள்ளும் ஒரு சுழல் ஆச்சுங்களா. நம்முடைய சுயத்தில் நிற்கிறதுக்கு தடையாக இருப்பவை. அது மட்டும் இல்லை, சம்பாதிக்கணுங்கிற வெறி, அப்புறம் எல்லாமே ஏதேனும் ஒரு விஷயம் வெளி விஷயத்து மேலே நம்ம பற்று வச்சுட்டு போனோன்னா அது வந்து நம்மளை கொண்டுட்டு போய் அதில் லாக் பண்ணிக்கிற மாதிரி ஆச்சுங்களா. அது வேண்டாம். நம்முடைய சுயத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக நிலச்சி இப்போ இன்று இரவு 12 மணிக்கு நமக்கு உயிர் போகும்னு இறைவன் விதிச்சிருந்தா, அப்போது இன்று இரவு 12 மணி வரைக்கும் நம்ம சுயத்திலேயே நம்ம வாழ்ந்தால் போகும்போது பெரிய கவலை இல்லை. எது நம்மை விட்டு போனாலும் அதை நினச்சி கவலைப்பட மாட்டோம். எந்த ஒரு விஷயம் நம்ம விட்டு விலகி போகுது, எந்த ஒரு விஷயத்தை நம்ம இழக்கிறோம், எதுவுமே இல்லை, நாடு ரோட்டில் நிற்கிறோம், ஆனாலும் நம்ம கூட நம்ம இருக்கிறோம், உசுறு ஆண்டவன் நம்ம கூட இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருக்க முடியும். ஆகவே இழப்புகளை பற்றியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் மீது நம்ம வச்சிருக்கிற பற்று, அந்த மனிதர்கள் நமக்கு யார் மேலே பற்று வச்சாலும் நமக்கு துரோகிகளாக மாறுவாங்க ஆச்சுங்களா. கட்டிய மனைவியாக இருந்தாலும் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் அதுதான், குழந்தை பொத்தி வளர்த்துனா கடைசி வயசான காலத்தில் தென்னையை பெற்றா தென்னையை வச்சா இளநீர், பிள்ளையை பெற்றா கண்ணீரும்பாங்க ஆச்சுங்களா. அப்புறம் மனைவியும் அப்படி, காதலும் அப்படி, எதாக இருந்தாலும் வெளி விஷயங்கள் மீது நம்ம பற்று வைக்கும்போது நம்மை பயன்படுத்தி கொள்ள மட்டும்தான் முயற்சி பண்ணுவாங்களே ஒழிய கோல்டு டிக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆச்சுங்களா, தங்கத்தை தோன்ற மாதிரி நம்ம எதேனும் மீது ஒரு பற்று வச்சு அதை வந்து மானிட்டைஸ் பண்ணுறது. இந்த காலத்தில் காசுங்கிற முக்கியமான விஷயமா இருக்கிறனால ஒரு குழந்தை மேலே நீங்கள் ரொம்ப பாசம் வச்சிங்கன்னு வைங்களேன், அந்த பாசத்தை பயன்படுத்தி அந்த குழந்தை தன்னை மேலும் மேலும் கெடுத்து கொள்வதற்காக அப்பா வண்டி வேணும், அப்பா அது வேணும், இது வேணும், அந்த மாதிரி மாறும். வாழ்க்கை துணையும் அதுதான், யாராக இருந்தாலும் அதுதான். உங்கள் சுயத்தில் நீங்கள் நில்லுங்க, உங்களை நீங்கள் வலிமைப்படுத்திக்கோங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் இந்த செய்தியோட நான் சிவபாக்கியர் பாடல் பார்க்கல, ஏன்னா நம் சகோதரர் வந்து பட்டினத்தார் பாடல் வந்து ஒன்று சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் போட்டிருந்தாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல், அந்த பாடல் பெரிய பாடல், ஆனாலும் வாழ்க்கையின் உண்மைத்தன்மையை நிலையாமையை உணர்த்துவதற்காக. அதாவது பட்டினத்தார் வந்து ஒரு தெருவில் போயிட்டு இருந்திருக்கிறாரு, போயிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் எல்லாம் கொண்டு அழுகிறாங்க, ஏன்னா மரணம் நிகழ்ந்துருச்சு அந்த வீட்டில். இவர் பார்த்துட்டு இவரும் அங்கே போய் கொண்டு அழுகிறாரு. எல்லாருக்கும் ஆச்சரியம், அழடா பட்டினத்தாரே வந்து கொண்டு அழுகிறாரே, ஐயா உங்களுக்கு இவங்களை ரொம்ப தெரியுமா, நீங்கள் அவங்க போனதுனால அவ்வளோ வருத்தப்படுறீங்களா, ஏன் அழுகிறீங்கன்னு கேட்டால், செத்து போன பணத்தை பார்த்து சாக போகிற பணங்கள்லாம் அழுகுது, அதை பார்த்து நான் அழுகிறேன் அப்படின்னாருங்களாம். நிலையாமை ஆச்சுங்களா. அப்போ அதை உணர்த்துற மாதிரியான ஒரு பாடல். அந்த பாட்டை நான் படிச்சுட்டு வர உங்களுக்கே புரியும், பாட்டை படித்து முடித்த பிறகு
அதுல இருக்கிற முக்கியமான பாட்ஸுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்துட்டு கேள்வி பதிலுக்குள்ள போயிடலாம், இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். இது நாள் பூரா விளக்குற அளவுக்கு பெரிய பாட்டு, ஆகவே ஓரளவு உங்களுக்கே விளங்கும். அப்புறம் அதுல இருக்கிற முக்கியமான பாட்ஸுக்கு விளக்கம் போட்டுடலாங்க. ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊரு சுரோனித மீது கலந்து பணியில் ஒரு பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமரம் பது மரரும்பு கமடம் இதென்று பார்வை மெய்வாய் செவி கால்கைகள் என்ற உருவமுமாகி உயிர்வளர் மாதம் ஒன்பதும் ஒன்றும் நிறைந்து மடந்தை உதரமகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து ஒளிநகை ஊரல் இதழ் மடவாரும் உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியில் இருந்து மழலை மொழிந்து வாயிறு போயென நாமம் விளம்ப உடைமணியாடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களோடுண்டு தெருவினிலிருந்து புழுதி அளந்து தேடிய பலரோ பாலரோடி நடந்து தேடிய பாலரோடு நடந்து அஞ்சு வயதாகி விளையாடியே உயர்தரு ஞான குருபதேசம் முத்தமிழின் கலை கரை கண்டு வளர்பிறை என்று பலரும் விளம்ப வாழ்பதினாறு பிராயமும் வந்து மதன சொரூபன் இவனென மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவிழி கொண்டு சுளிய எரிந்து மாமையில் போல் அவர் போவது கண்டு மனம் போராமல் அவர் பிறகோடி தேடிய மாமுதல் சேர வழங்கி வளமையும் மாறி இளமையும் மாறி வண்பல் விழுந்திரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைதிரை வந்து வாத விரோத குரோதம் அடைந்து செங்கையில் ஓர் தடியுமாகியே வருவது போவது ஒரு முதுகூணும் மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியும் அழிந்து செவிதிமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து கலகலவென்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சார நடந்து கடன்முறை பேசும் என உரை நாவும் உறங்கி விழுந்து கைகொண்டு மொழிந்து கடைவழி கஞ்சி ஒளிகிட வந்து பூதமும் நாலு சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே வளைபிறை போல எயிரும் ரோமம் முன்சடையும் சிறு குஞ்சியும் விஞ்ச மனதும் இருண்ட வடிவும் இளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகொடு வீசி உயிர்கொடு போக மைந்தரும் வந்து குனிந்தழ நொந்து மடியில் விழுந்து மனைவி புலம்ப மாள்கின்றனர் மாள்கினரே இவர் காலம் அறிந்து வரிசை கெடாமல் எடும் என ஓடி பந்திலமைந்தர் குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வென வாழ்வென நொந்து விறகிட மூடி அழல் கொடு போக வெந்து விழுந்து முறிந்து நினங்கள் உருகி எலும்பு கருகி அடங்கி ஓர்புடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி யாருமே இறைவாச்சுங்களா. ஆக்சுவலாக வந்துங்க ரொம்ப அருமையான விளக்கம். இது எப்படின்னா நான் அப்படியே தமிழில் அப்படியே விளக்கமாக கொடுத்துறேன். அதாவது வந்து ஒரு ஒரு மட மாதும் ஒருவனும், அதாவது ஒரு மடப்பெண்ணும் மட ஆணும்னு எடுத்துக்கலாம், ரெண்டு பேரும் சேர்த்து சொல்கிறார். ஏன்னா உயிரணுக்களை விரயம் செஞ்சு காதல் கொண்டு, அதுதான் உயிரணுக்கள் மீன்ஸ் வந்து ஐம்புலன்கள் வழியாக விரயம் செய்கிறாங்க, ஐம்புலன்கள் வழியாக காதலாக காமமாக விரயம் செஞ்சு ஆணும் பெண்ணும் மடத்தனந்தான இறைவனை நோக்கி செல்லாமல் வெளியேற்றி காதலாலும் காமத்தாலும் தன்னுடைய உயிரணுக்களை இணைச்சு அந்த உயிரணு வந்து என்னாகுதுங்க, விந்து சக்தி வந்து அந்த சுரோனிதத்தில் இணைஞ்சு கருவாக மாறி ஒன்பது பத்து மாதமாகி கொஞ்சம் கொஞ்சமாக சதைப்பிண்டம் வளர்ந்து உயிரோடு இணைஞ்சு வளர்ந்து
அப்புறம் என்ன ஆகுதுங்க, அப்படியே குழந்தைய மாதிரி வெளியில் வருது. அந்த குழந்தை நல்ல வளர்ச்சி, குழந்தை வளர்ச்சி காலத்தை அழகாக சொல்கிறாரு. ஓடி ஆடி விளையாடி சாப்பிட்டு எல்லார் மடியிலையும் உட்காந்து குழந்தையா எல்லாமே பண்ணிட்டு அந்த மாதிரி வளர்ந்துட்டு இருக்கிற அந்த குழந்தை 5 வயசு ஆகுது. அப்புறம் இன்னும் எல்லா இன்னும் நல்ல நாட்கள் செல்ல செல்ல அப்புறம் குருகுல கல்வி அது இதுன்னு கல்வி முறையெல்லாம் கற்றுக்குது, எல்லா விஷயமும் கற்றுக்குது. 10-16 வயசு ஆகுது. பார்த்தா ஆண்மகனை பற்றி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போது வந்து அந்த குழந்தை ஆண் மகனாக இருக்கிறதுனால பெண்கள் வந்து அந்த வயது 13 வயது பெண்கள் வந்து அந்த பையன் மேலே ஆர்வம் கொள்கிறாங்க. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மாமயில் மாதிரி நடக்கிறாளே, பார்க்கறக்கு ஆச்சரியமாக இருக்குதே. அப்போ குருகுல கல்வி முறையிலேருந்து வந்த உடனே பார்த்தா அப்படி தானே இருக்கும், அடடா எவ்வளோ அழகு எவ்வளோ அழகு அப்படின்ட்டு பெண்கள் பின்னாடியே அப்படியே போகிற மாதிரி போனால் என்ன ஆகுதுங்க, அது பெண்கள் பின்னாடி போகிறான்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், அவர் சொல்லி முடித்தோன்னா அடுத்த ஸ்டேஜ் என்ன வந்துருது தெரியுங்களா? அது அதை மட்டும் நான் படித்து காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுக்கு மேலே அவர் சொல்லலை, குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே அவர் போல. எப்படி சொல்கிறாருன்னா, மனது போராமல் அவர் பிறகோடி தேடிய மா முதல் சேர வழங்கி, தேடிய எல்லா முதலையும் மா முதல் அப்படின்னா தன்னுடைய பரம்பரை வழியில் எல்லா விதத்திலும் தான் கொண்டு வந்த புண்ணியங்கள், தன்னுடைய உயிர் ஆற்றல் தவ ஆற்றல் எல்லாத்தையும் என்ன ஆயிருதுங்க, மாமையில் போல் அவர் போவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகு ஓடி தேடிய அனைத்தையும் ஆச்சுங்களா சேர வழங்கி. சேர வழங்கினதுக்கு அப்புறம் அடுத்த வரையிலே என்ன சொல்றாருன்னா, வளமையும் மாறி இளமையும் மாறி வண்பல் விழுந்திரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைதிரை வந்து வாத விரோத குரோதம் அடைந்து செங்கையில் ஓர் தடியும் ஆகியே ஆச்சுங்களா. நான் இதை சொல்லுவேன் அடிக்கடி, இந்த எவ்வளோ பெரிய பாடல், ஆனால் அந்த அந்த காதல் காமங்கிறதுக்குள்ளே போன உடனே அடுத்த வரியிலேயே பட்டினத்தார் சொல்லிடுவார், வளமை மாறிடும் இளமை மாறிடும் பல்லு விழுந்துடும் கண் இருண்டுரும் வயது முதிர்ந்து நர வந்து குச்சி ஓனிட்டு போகிற நிலமை வருது அப்படிங்கிறார். ஏன்னா பிரம்மச்சரியத்துல தவறின உடனே வாழ்க்கை வந்து இவ்வளோதான், அந்த மாமுதல் தேடிய மாமுதல் எல்லாம் சேர வழங்கி நம் வாழ்க்கையை ஒப்படைக்கிறோம். வாழ்க்கை துணை அப்படிங்கும்போது அந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்முடைய அனைத்தையும் ஒப்படைக்கிறோம் அப்படின்னா அது நம்முடைய சுயத்தை இழந்துடுறோன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த மாதிரி ஆனால் அப்புறம் மறுபடியும் வந்து வயசாகுது, வயதானவுடன் என்ன சொல்கிறாங்க, குழந்தை மனைவி எல்லாருக்கும் வந்து அழ ஒப்பாரி வைக்க, அப்புறம் வாயில் இருக்கிற சாப்பிட்ற உணவெல்லாம் சைடில் ஒழுக, அவ்வளோ தூரம் வீக் ஆகிற பலவீனமாக ஒரு 5 புலன்கள் தன்னுடைய பலத்தை இழந்து விடுறதுனால ரொம்ப பலவீனமாகி அதுக்கப்புறமேல் வந்து இவர் ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி குழந்தைகள்லாம் வந்து தோல் எடுத்துகிட்டு போய் புதைச்சி கடைசியில் 1 புடி மண்ணு கூட ஆகாத 1 புடி சாம்பல் கூட வராது இந்த உடம்பை வச்சுட்டு நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற இறைவா என்னை நீ காப்பாத்து அப்படின்னு வந்து பட்டினத்தார் சொல்கிறாரு. இதில் தான் இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து இன்னொரு பாட்டில் கூட, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வாழ்க்கையின் நிலையாமையை பற்றி வந்துங்க நம்ம முன்னோர்கள் எவ்வளவோ பாடல்களில் எவ்வளோ விளக்கங்களாக சொல்லியிருக்காங்க. அதை உணர்ந்து நம்ம தான் மேம்படுத்திக்கணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து போது இதுக்கு மேலே இதைவே நிலையாமையை பற்றி பேசணுங்கிறது இல்லை, அடுத்த சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சகோதரர் ஒரு உத்வேகம் கொடுக்கும் விதத்தில் சில கான்செப்ட் சொல்லியிருக்காங்க, அதையும் படிச்சிடறேன். ரைட்டியஸ் ராஜ் அப்படிங்கிற சகோதரர், நான் உணர்ந்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னா, நாம் அதிகமாக சுய இன்பம் பண்ணுறதுனால நம்முடைய மனநிலை சமநிலையை இழந்துருது. அதனால சம்மந்தமே இல்லாமல் கவலைப்படுறோம், கோவப்படுறோம், அன்ஸ்டெபிலிட்டி மைண்டு வென் யூ அடிக்டட் டு தி மாஸ்டர்பேஷன். இந்த ஃப்ளாட்லைன் வந்து அதை சரி பண்ணுது. முதல் ஃப்ளாட்லைன் வந்து அதிக கவலை மற்றும் சோகம் வருது, மன சமநிலையை அடைய வைக்குது, சமநிலை இல்லாமல் மாற்றுது. அடுத்த ஃப்ளாட்லைனில் அதிக கோபம் டென்ஷன்லாம் வந்து அதையும் சமநிலையில் வைக்குது. இப்படி அப்படி பார்த்தா நம்ம இந்த பழக்கத்துக்கு அடிமையாகும் போது அந்த சமயத்தில் நம்ம செஞ்ச கோபம் கவலையெல்லாம் இப்போ வந்து விடுது. நாம் இதை புரிஞ்சு கொண்டு அமைதியாக காத்திருந்தால் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு வந்துடலாம். அப்போ மனசு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அதாவது தைரியம், கோபம், வீரம், இன்பம், துன்பம் எல்லாமே நல்ல நிலையில் வெளிப்படும். அதாவது எந்த சமயத்துக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்போம், இல்லாட்டி சம்மந்தமே இல்லாமல் கோபம் கவலை எல்லாம் வரும். ப்ளீஸ் ஃபாலோ செலிபஸி மினிமம் 90 டேஸ் ஆஃப்டர் யூ கெட்டிங் தி குட் ரிசல்ட் அண்ட் மூட் ஸ்டெபிலிட்டி. வாழ்க வளமுடன். அதுதான் சிலர் வந்து 20 நாள் 30 நாளில் ரொம்ப டல்லாக இருக்குது, டயர்டாக இருக்குது, மனதளவில் ரொம்ப பாதிப்பாகும். ஏன்னா மனசெல்லாம் சீர் பண்ணணும், எந்தெந்த இடத்துலலாம் சரி பண்ணணுமோ, எந்தெந்த இடத்துலலாம் மெச்சூரிட்டி கொடுக்கணும்னு இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே வந்து சரி பண்ணும்போது
ஒரு தையல் போடுறோம் அப்படின்னு வைங்களேன், அந்த இடத்துல குத்தி தானே சரி பண்ணணும். அப்போது அந்த ஊசி உள்ளே போய்த்தானே வரும், அப்போது அந்த பெயின் இருக்கும். அதை பார்த்து கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாம் உள்ள இறைவனையே நம்ம காத்துட்ருக்குறோம் அப்படிங்கிற ஒரு மன உறுதி மட்டும் நமக்குள்ளே வச்சுட்டு உறுதியாக நடைபோடலாம். நிச்சயமாக மன உறுதி கூடிய விரைவில் அந்த ஃப்ளாட் லைன் முடியும் போது ஸ்ட்ராங் ஆயிடுவோம். அப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகும்போதே எல்லாரையும் விட நம்ம பெட்டராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கே கிடைக்கும். ஃபீல் குட் ஃபீல் கிடைக்கும் நம்முடைய காந்த ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால. வாழ்க வளமுடன். அடுத்து முத்துக்குமரன் சகோதரர் கேட்டிருக்காரு, 35ஆம் நாள் இனிதே நிறைவுற்றது, இப்போ அட்ஜஸ்ட் வர்றதில்லை, ஆனால் டிப்ரெஷன் கவலை வருது, எல்லாம் இருக்குது, இதை எப்படி சரி பண்ணுறது ப்ரோ? வாழ்க வளமுடன். அதுதான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சு இல்லைங்களா, அந்த ஃப்ளாட் லைன் வந்திருக்கும். அப்போது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இக்னோர் பண்ணுறது தான் வழி. அப்போ நம்ம கவலையாக இருக்கேன்னு கவலைப்பட்டே இருக்க வேண்டியதில்லை. முத்திரை பைத்தல் போடலாம், அதுக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் திங்ஸ் இருக்கோ அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம்ங்க. இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு விஷயம் சரியாதுன்னா அது மெதுவாக ஆகட்டும். அப்போ நம்ம அதுக்கான பொறுமை மட்டும் நம்ம வச்சுருந்தா சரி, விரைவில் சரியாகி வெளியில் வந்துடுவோம். ஆகவே ஒரு ஃப்ளாட் லைன் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு சர்ஜரி நடக்குதுன்னா உடனே ஆஸ்பத்திரியிலேருந்து புடுங்கிட்டு வெளியில் வந்தோம்னா பாதிப்பு வந்து என்னாகுங்க, சரியாகாது ஆச்சுங்களா. அப்போதைய வழியிலேருந்து தப்பிச்சுக்குவோம். ஆனால் அந்த எப்படி இருந்தாலும் அந்த நிலையில் கோத்ரோ பண்ணாதான் நமக்கு அந்த ஸ்டெபிலிட்டி ரியலாக கிடைக்கும். இப்போ நீங்கள் 35 நாள் வந்துட்டீங்க, ஒரு 48 நாள் கடங்க, 90 நாள் கடந்து வாங்க, இந்த நிலை மாறி நீங்களே உற்சாகமாக கமெண்ட் போடுவீங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சதீஷ் சகோதரர், அண்ணா நான் 71 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அண்ணா எவ்வளோ நாள் செலிபஸி ஃபாலோவிங் செய்தால் குண்டலினி ஆக்டிவேட் ஆகும்? அண்ணா செலிபஸியில் இருக்கும்போது பாஸ்ட் லைஃப் அடிக்கடி ஞாபகம் வருது அண்ணா, சைல்டு லைஃப் ஞாபகம் வருது. ஏன்னா ஞாபக சக்தி தொடர்பான அபரிமிதமாக சுய இன்பம் விஷயங்களில் ஈடுபட்டதுனால ஞாபகம் குறைஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் வந்து நீண்ட நாள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க நிலைக்க அபரிமிதமான ஞாபக சக்தி உங்களுக்கு வர துவங்கும். அந்த மாதிரி வர்றது நல்ல விஷயம்தான். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கங்க. இப்போ ஆற்றுல தண்ணி போகுது, அப்போது அதில் நிறையா நீங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு போயிருக்கீங்கன்னா எல்லாத்தையும் எல்லா மீனையும் நீங்களே பிடிச்சிடணும்னு நினைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு எப்போ இப்போ ஃப்ரீயாகிறீங்க, உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ அதை நீங்களாக தூண்டில் போட்டோ அல்லது வலை போட்டோ பிடிக்கலாம். அது உங்களுக்கு ஒத்து வந்தால் உங்களுக்கு வந்து சேரும், இல்லைன்னா அடுத்து மனதை வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்லாங்க, அது ஃப்ரீ ஃப்ளோவாக விட்டுறணும். மனசு என்னென்ன வேணாலும் வரட்டும், ஆனால் நமக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு 50 மரம் இருக்குது, ஆனால் நமக்கு தேவையான மரம் 10 இருந்தால் நம்ம அதுக்கு தான் போய் தண்ணி விடுவோம். மீதி 90 மரம், மீதி ஒரு 40 மரம் இருந்தால் அது தானாக வந்தால் வரட்டும், இல்லைன்னா வேண்டான்னு விட்டுருவோம். ஏன்னா தேவையான மரங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா அது சீக்கிரம் வளரும், பலன் கொடுக்கும். அது மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ளே வர்ற எண்ணங்களுக்கு எது நல்ல எண்ணமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தலாம். ஒரு சில சமயம் நம்ம காட்டுக்குள்ளே வாண்டடாக போயிட்டு சில மரங்களை நட்டு வச்சு தண்ணி ஊற்றுவோம், அதுதான் முத்திரை பதித்தல் ஆச்சுங்களா. நம்ம தான் நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க நம் வாழ்க்கை பாசிட்டிவாக மாறும். வாழ்க வளமுடன். ஐயா 56 நாட்கள் கடந்த பின்பு தவறிவிட்டேன், 90 நாள் பிரம்மச்சரிய பயணத்திலிருந்து 3 நாட்களாக பயணிக்கிறேன், நான் தற்போது விந்துஜெயம் பயிற்சி செய்யலாமா மற்றும் சிவலிங்கம் சிவன் சிலை வீட்டில் வைத்து வழிபடலாமா? விளக்கம் தரவும். யூதர்கள் தான் உலகில் அறிவாற்றல் கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள், அப்படியானால் செலிபஸை ஃபாலோ செய்கிறார்களா? வீடியோவை விளக்கம் தரவும். வாழ்க வளமுடன். அதாவதுங்க நமக்கு யூதர்களை பற்றியெல்லாம் தெரியாது ஆச்சுங்களா. ஆக்சுவலாக நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் காட்டு மிராண்டிகளாக இருந்தாங்க, ஆனால் அப்போவே இங்கெல்லாம் கலாச்சாரம் சிறப்பாக இருந்திருக்கு. எகிப்தியர்களும் தமிழர்களும் தான் ரொம்ப பண்டைய நெடுங்காலங்கள் நம்ம நாட்டோட சயின்டிஸ்ட்டு சித்தர்கள் தான், விண்ணை பற்றி ஆராய்பவர்கள் தான் விஞ்ஞானிகள் ஆச்சுங்களா. அப்போது இப்போது கூட இந்த விண்ணை பற்றி எப்படி சொல்லாங்க, விண்ணுன்னா வானத்துக்கு போயிடுறாங்க, ஆனால் உண்மையில் விண் அப்படிங்கிறது நம்முடைய உயிர் தான் விண்ணோடு சேர்ந்தது, வெளியோடு சேர்ந்தது. அப்போது ஆராய்ச்சியை கூட சரியாக ஆராய்ச்சி செய்கிறவங்க நம்முடைய விஞ்ஞானி நம்முடைய சித்தர்கள் தான். அதை பற்றி 1000 வருடங்களுக்கு முன்பே எத்தனை புத்தகங்கள் எழுதி வச்சுருக்காங்க. தமிழ் சமுதாயம் உலகத்தின் மூத்த குடி, மூத்த மொழி, எல்லாவற்றுக்கும் மேலே ஆச்சுங்களா. ஆனால் அதை வந்து ஆனால் சித்தர்கள் இத்தனை தமிழில் சொல்லியிருக்காங்கன்னாலும் அதில் ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க, அவங்களுக்கு வந்து மொழி அப்படிங்கிறது வந்து தான் உணர்ந்ததை கடத்துவதற்கான ஒரு மீடியமாக தான் வச்சுருந்துருக்காங்க புரிஞ்சுதுங்களா. அவங்க வந்து தமிழ்ன்ட்டு அந்த கடத்த மீடியத்துக்கு வந்து அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கலாம். எல்லா சித்தர்களும் சமஸ்கிருதத்துலேயும் எழுதியிருக்காங்க, அகத்தியர் தன்வந்திரி எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாமே ராவணன் இருக்காருன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் எத்தனை எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு மொழி ஒரு பொருட்டில், ஆனால் அந்த மொழியின் உள்ளாக இருக்கும் விஷயங்கள் கான்டென்ட் ஆச்சுங்களா, அதுதான் முக்கியம். நம்ம என்ன பண்ணிடுறோன்னா கான்டென்ட் எல்லாம் அழிச்சிடறோம், கான்டென்ட்டே வேண்டாம். ஆனால் அவங்க சித்தர்கள் என்ன சொன்னாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆனால் அவங்க என்ன மொழியில் சொன்னாங்களோ அதுதான் பிடிச்சிருக்குறோம். ஆனால் அவங்க என்ன சொன்ன வர்றாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது இல்லை, அதுதான் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக். நாம் அவங்க சொல்ல வந்த விஷயத்தை நம்ம நல்லா பிடிச்சிக்கிட்டோம்னா தான் அந்த மொழியே வாழும் ஆச்சுங்களா. இப்போ பாருங்கள், வெறும் மொழி மொழின்னு சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் மொழியில் என்ன சொன்னாங்கிறது புரியாத அளவுக்கான கல்வி முறை கொண்டு வந்து நிறுத்திட்டோம்ல
திருமூலர் எழுதின பாட்டு எடுத்து படித்தா விளக்கம் சொல்ல தெரியாத அளவுக்கான தமிழ் லிட்ரேச்சர் படித்தவங்களே இப்போ இருக்காங்களே. திருமூலர் சொன்னதே நம்ம தமிழ் மொழி இருக்கிறதே தமிழ்லையே படிக்க தெரியாத தமிழ் கல்வி முறை வந்துருச்சுன்னா அப்போது அது என்ன வெறும் மொழி மொழின்னு போகும்போது வெறும் மொழிக்காக முக்கியத்துவம் கொடுத்து போகும்போது அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அர்த்தம் இல்லாமல் இப்போ அர்த்தம் இல்லாத ஆனால் இப்போ அர்த்தத்தை புரிந்து கொண்டு நம்ம படிக்க ஆரம்பித்தா தான் புரியும். அதுதான் கலாச்சாரங்கிறது பண்பாடுங்கிறது அதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சில கலாச்சாரங்கள் உருவாயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு வந்திருக்குன்னா அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கலாம். அதுபோல 10,000 20,000 வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல கலாச்சாரங்கள் இருக்குன்னா அதில் மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் இருக்குதுன்னா அதையும் எடுத்துக்கணும். அதையும் நம்ம எடுத்து ஏன்னா எல்லாம் நமக்காக தானே சொல்லியிருக்காங்க வருங்கால சந்ததிகளுக்காக ஓங்கி வளர்ந்த உலகளாவிய பெருமானு தான் நம்ம தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்படி அமெரிக்காக்காரன் உலகம் பூரா பட்ஜெட் போடுறானோ அது மாதிரி உலகம் முழுமைக்கும் தான் நம்முடைய முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க ஆச்சுங்களா. இப்போ தமிழ் நான் பேசுறது உங்களுக்கு எல்லாம் புரியுதுன்னா நம்முடைய முன்னோர்களின் அருமையை புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். சிவன் சிலை வச்சு வீட்டில் வச்சு வழிபடலான்னா வெளியில் சிவன் இருக்கிறாரு இல்லை அண்டத்தில் இருக்காரு பிண்டத்திலே இருக்காரு. நமக்குள்ள இருக்கிற சிவங்கிறது நம்முடைய உயிரணுக்கள் நம்முடைய ஸ்போம்ஸ் நம்முடைய உயிரணுக்கள் நம்முடைய காந்தம் மனதின் மூலமாக வெளியேறாமல் நமக்குள்ளாக வச்சு காக்க காக்க சிற்பரத்திலும் தட்பரத்திலும் நிலைக்க ஆரம்பிச்சிடுவோம். தட்பரம்னா நமக்குள்ளாக இருக்கும் பரம்பொருள் ஆச்சுங்களா. சிற்பரம்னாலும் நமக்குள்ளாக இருக்கும் பரம்பொருள் ஆச்சுங்களா. எல்லாம் நமக்குள்ளே இருக்குது. வெளியில் வச்சு வெளியில் காந்தத்தை செலவு பண்ணணும்னா ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது ஒரு சிவலிங்கம் வச்சுருக்கோம் என்ன ஆயிடுது பிடிச்சிருந்தா வைக்க வேண்டியது தானே. மனசுக்கு ஒரு அமைதி கொடுக்குதுன்னா வைக்கிறது நம்ம மனசுக்கு ஒரு அமைதி கொடுக்குறக்காக தானே தாராளமாக வைக்கலாம். அதில் என்ன தவறு இருக்குது. வாழ்க வளமுடன். ஆனால் உங்களுக்குள்ளேயே இருக்குது ஆச்சுங்களா. அடுத்தது பயிற்சிகளில் விந்து ஜெயம் பயிற்சி 56 நாள் கழித்து உங்களுக்கு வந்து நைட் ஃபால் வந்திருக்கு அப்படிங்கிறீங்க தவறிட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து ஒருவேளை வந்து ரீலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா 2 வாரம் வெயிட் பண்ணணும். இல்லைன்னா சூடேறிடும் உடம்பு தாங்காது ஆச்சுங்களா. அது எத்தனை நாளாக இருந்தாலும் சரி நீங்கள் 1000 நாள் கடந்திருந்தாலும் விந்து ஜெயம் பயிற்சி 2 வாரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லைன்னா ஹீட் எரிக்கும் ஆச்சுங்களா. ஒன்று ஏன்னா உரியிலே தயிர் இருக்க ஊருக்கு பூந்து வெண்ணெய் தேடுறோங்கிற மாதிரி நமக்குள்ளதான் தயிர் இருக்குது. தயிர்னா நம்முடைய விந்து சக்தி உயிரணுக்கள். அப்போ அதை நம்ம எப்போ கடையணும்னா நமக்குள்ள ஓரளவாவது தேங்கின பிறகு தான் நம்ம வந்து அதுலேருந்து ஆற்றலையும் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி தான் நீங்கள் 56 நாள் கடந்திருந்தாலும் நைட் ஃபாலாக இருந்தால் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு 3 நாளில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீலாக்ஸே பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் 2 வாரங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்து செலிபஸி நோஃபேப் 2-3 அதாவதுங்க ஆங்கிலத்தில் பிரம்மச்சரியத்துக்கு இணையான வார்த்தைன்னு நான் தேடினதில் செலிபஸின்னு மட்டும்தான் வந்தது. நோஃபேப்னு வரல ஆச்சு. நோஃபேப்னா என்னென்னா விந்து சக்தியை விரயம் செய்யக்கூடாது அவ்வளோதான். அது அதோடு முடிஞ்சிருச்சு. அது முக்கியம் தான் செலிபஸிக்கு பிரம்மச்சரியத்துக்கு. ஆனால் செலிபஸி அப்படிங்கிறதுக்கும் பிரம்மச்சரியம் அப்படிங்கிறதுக்கும் இருக்கிற மீனிங் நாம் காப்பாற்றும் ஆற்றலை இறைவனை நோக்கி எடுத்து செல்லுவது. செலிபஸ் நிறையா இருக்காங்க கிறிஸ்துவ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்டர்ஸ் எல்லாமே செலிபஸியில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆங்கில மொழியில் பிரம்மச்சரியத்திற்கு இணையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது செலிபஸி. அது பிரம்மச்சரியம்னு எடுத்துக்கொள்ளலாம். நோஃபேப்ங்கிறது விரயம் செய்யாத அவ்வளோதான் மீனிங் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அண்ணா என் நேம் சதீஷ். அண்ணா இப்போ வர வர இந்த சினிமா சீரியல் இதில் ரொம்ப மனசு பலவீனம் ஆகுற மாதிரி எடுக்கிறாங்க அண்ணா. மொபைல் சினிமா இதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நாளைக்கு மெயின் சினிமா அண்ணா ரொம்ப சீர்கேடு எல்லோரும் கெடுத்து வச்சுருக்காங்க அண்ணா. இதை பற்றி உங்கள் ஆன்சர் சொல்லுங்கண்ணா. அது தேவையில்லைங்கிற நான் ஆச்சுங்களா. அதாவது அடுத்தவர்களின் கற்பனைக்குள்ளே நம்ம போய் வாழலாம் தவறில்லை. அது அந்த அடுத்தவர்கள் எந்த அளவில் தன்னுடைய நிலையை வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுதுங்களா. கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லராம் கல்லாத மூடர் கருத்தறியாரே ஆச்சுங்களா. கல்லாத மூடர்களால் எடுக்கப்படும் கல்லாத விஷயங்கள் தன்னுடைய கருவை உணராதவர்களால் உணர்த்தப்படும் விஷயங்களால் பயனில்லை. தன்னுடைய கருவை உணர்ந்து பேசிய செய்த அனைவரும் நம் சித்தர்கள். எந்த சித்தர் பாட்டு எடுத்து பார்த்தாலும் நம் கருவை உணர்ந்தே தான் சொல்லியிருப்பாங்க. அது அல்லாத மற்ற எந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போனாலும் நமக்கு வந்து டிகிரேட் காந்த விரயம் ஆற்றல் விரயம் தான் ஆகிட்டு இருக்கும் ஆச்சுங்களா. அது பொழுதுபோக்குன்னு நினச்சிட்டு உள்ளே போவோம் அப்புறம் கடைசியில் புலி வாழை பிடிச்ச கதையாக நம்முடைய உயிரணுக்களை விரயம் செய்வதில் கொண்டு நிறுத்திடும் ஆச்சுங்களா. ஜாலியாக இருக்குன்ட்டு போவோம் ஆனால் என்ன நம்ம போய் பிடிக்கிறது புலிவால் நம்முடைய ஆற்றலை கொஞ்சம் இழக்க துவங்கினா இழந்து கடைசியில் ஜீரோவில் வந்துடுவோம். ஆகவே நம்ம வந்து இழப்பதற்காக பிறக்கவில்லை பலவீன பலம் அடைவதற்காக பிறந்திருக்கிறோங்கிறது உணரணும் அவ்வளோதான். வாழ்க வளமுடன். அண்ணா வென்எவர் ஐ கோ டு ஸ்லீப் ஐ எம் ட்ரைங் டு வாட்ச் மை பிரீத் பட் சம்டைம்ஸ் வென் ஐ டூ இட் ஐ ஃபீல் லைக் மை நர்வஸ் அண்ட் மை லெக்ஸ் ஆர் கெட்டிங்
புல்லுட் ஆர் சம்திங் லைக் ஐ டோன்ட் வா ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் ஐ டோன்ட் நோ வை இட் இஸ் ஹேப்பனிங் கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ டஸ் இட் ஹேப்பன் லைக் திஸ் ப்ளீஸ் அண்ணா ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நீங்கள் தூங்க துவங்கும் போது வந்து சுவாசத்தை கவனிக்கிறதா சொல்கிறீங்க, நல்ல விஷயந்தான். அது வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி வந்து ரியாக்ஷன் பண்ணும். ஒரே ஒரு சைஸ் ஜட்டி எல்லோரும் போட்டுக்க முடியாது இல்லைங்களா? ஸோ உங்கள் உடலுக்கு இந்த மாதிரி தோணுது, அது ஒரு மாதிரியாக கால் புல் பண்ணுற மாதிரி ஒரு அன்ஸ்டெபிலிட்டி கிடைக்குது, இல்லை வந்து பெயினிங் அந்த மாதிரியெல்லாம் வருதுன்னா, சுவாசத்தை கவனிப்பதற்கு பதிலாக, ஏன்னா சுவாசம் அப்படிங்கிறது வந்து நாம் கவனிக்க துவங்கும் போது நாளடைவில் அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். சுவாசம் இயல்பாக விடணும், இயல்பாக விட்டால் பிரச்சனை இல்லை, ஆனால் இயல்பாக இருக்கிற சுவாசத்தை கவனிக்கணும். ஆனால் சுவாசத்தை கவனிக்கிறோங்கிற பேரில் சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தோம்னா உடல் சில பாகங்கள் ஆக்சிஜன் ஓட்டத்துக்கு சில இடைஞ்சல்கள் வரலாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஏதேனும் ஒரு ஆன்மீக விஷயங்களை கேட்கலாம் ஆச்சுங்களா, கேட்டுட்டே அப்படியே தூங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். அல்லது வந்து நம்முடைய உடலையே கவனிக்கலாம், சுவாசத்தை கவனிக்கிறதுக்கு பதிலாக நான் இங்கே தொடுறேன், எனக்கு ஒரு உணர்வு வருது, அந்த உணர்வை கவனிக்கல, படுத்திருக்கீங்க, உங்கள் முதுகு கால் எல்லா பக்கம் படுத்திருக்கிறதே ஒரு உணர்வு தானே, உங்கள் உணர்வு உங்கள் காந்தத்திலே நிலைச்சு தூங்க முடியுமா பாருங்கள். பல வழிகள் உண்டு, ஒரு சில வழியில் ஒரு சில குறைபாடுகள் அல்லது நம்ம உடலுக்கு பொருந்தலைனா அது வேற ஒரு வழியில் நம்மை மேம்படுத்திக்கலான்னு தான் நாம் நிறைய தவமுறைகளை நம்ம கொடுத்துருக்கோம். ஆகவே உங்கள் உடலுக்கு பொருந்துவதாக நீங்கள் எடுத்து அடாப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இன்னமும் நிறைய தவமுறைகள், விதவிதமான தவமுறைகள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுவோம், படிப்படியாக ஆட் பண்ணுவோம். அதனால தானே லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கொடுத்து வச்சிருக்கு. ஒரு முறை நீங்கள் உள்ள வந்துட்டீங்கன்னா லைஃப் டைம் ஆச்சுங்களா, புது புது பயிற்சிகளும் எல்லாமே ஆட் பண்ணலாங்க. இப்போதைக்கு 90 நாள் சேலஞ்ச் போயிட்டுருக்கு, வஜ்ரோலி முத்திரை ஆட் பண்ணியிருக்கு, குண்டலினி தவமுறைகளை ஆட் பண்ணியிருக்கு, எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்குறோம், எல்லாமே பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன். இன்னொன்று என்னென்னா, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தவமுறைகளை நம்ம முடிஞ்ச அளவுக்கு விளக்கம் கொடுத்து ஆட் பண்ணிடுவோம், அதுக்கு வந்து அதுக்கப்புறம் அதை உங்கள் விதையாக வச்சு நீங்கள் அதில் வளரணும், புரிஞ்சுதுங்களா? அப்போ அதை நம்ம முழுமையாக பயன்படுத்தாமல் சும்மா வந்து ஒப்புக்குச்சப்பாக நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கும் முழுமையான பலன் நமக்கு கிடைக்காது. ஆகவே அனைத்தையும் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சகோதரர்களே. இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன், காலம் நேரமாயிடுச்சு, மீண்டும் நாளைய தினம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.